தாய் மொழியில் கல்வி பெறுவதற்கான உரிமையின் ரகசியம் என்ன? இன்றைய கேள்வி என்னவென்றால், தாய் மொழியில் கல்வி கற்கும் உரிமை எங்கிருந்து வந்தது? இந்த கேள்வி சமீபத்தில் பல காரணங்களுக்காக தலைப்புச் செய்திகளாக வந்து கொண்டு இருக்கின்றது. அதை நாம் பார்க்க தேவையில்லை. ஆனால் கேள்விக்கு பின்னாலே உள்ள சட்ட அடிப்படைகளை நாம் ஆராயலாம் அல்லவா? இதன் பின் வருவது எனது தனிப்பட்ட பார்வை. நாம் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்க நான்கு ஆதாரங்களை நாம் பார்க்க வேண்டும். அதில் மூன்று சட்ட ஆதாரங்கள், கடைசியாக நான்காவதாக சில வரலாற்று ஆவணங்களின் சாரம். முதல் சட்டத்தின் ஆதாரம் யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அகில உலக மனித உரிமை பிரகடனம். அந்த ஒப்பந்தத்தில் மலேசியா கையொப்பமிட்டு இருக்கின்றது. இது ஒரு சர்வதேச ஒப்பந்தம் கூட. கல்வி என்பது ஒரு அடிப்படை உரிமை. சர்வதேச சட்டத்தின் ஒவ்வொரு மனிதருக்கும் தத்தம் தாய்மொழியை கற்க பேச அடிப்படை உரிமை உண்டு. அகில உலக மனித உரிமை பிரகடனம் என்ற உலகளாவிய சட்டம் இந்த உரிமைக்கு உத்தரவாதம் அளிக்கின்றது. உலக மனித உரிமை பிரகடன சட்டத்தின் 26வது பிரிவில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது. அனைவருக்கும் கல்வி கற்க உரிமை உண்டு. குறைந்தபட்சம் அடிப்படை கல்வி இலவசமாக கட்டாயமாக அளிக்கப்பட வேண்டும். மற்றும் உயர்கல்வி அனைவருக்கும் சமமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று அது கூறுகிறது. இரண்டாவதாக, கல்வியானது மனித இனத்தின் முழு வளர்ச்சிக்கும் அடிப்படை மனித உரிமைகளின் சுதந்திரங்களையும் வலுப்படுத்துகின்றது. கல்வி கேள்வி அனைத்து நாடுகளில் மனித குலங்களின் புரிந்துணர்வையும் நட்பையும் ஊக்குவிக்கின்றது. மூன்றாவதாக, தங்கள் குழந்தைகள் எந்த மொழியில் கல்வியை பயில வேண்டும் என்று நிர்ணயம் செய்யும் உரிமை பெற்றோர்களுக்கு உண்டு என்று இந்த சட்டம் கூறுகிறது. மே மாதம் 16ஆம் தேதி 2007வது வருடத்திலே ஐக்கிய நாட்டு பொது சபையானது உலகளாவிய ரீதியிலே தாய்மொழி பயில்வது உலகில் உள்ள எல்லா கலாச்சாரங்களின் பன்முகத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் தேவையானது என்பதை அங்கீகரித்துள்ளது. ஆகவே சில வருடங்களுக்கு முன் யுனெஸ்கோவில் தலைமை இயக்குநராக இருந்த அம்மையார் இரினா பொக்கோவா என்று சொல்லக்கூடியவர், ஒவ்வொரு குழந்தையும் தாய்மொழியில் கற்பதன் அடிப்படை தேவையை உறுதிப்படுத்தியிருந்தது நீங்களெல்லாம் அறிந்த ஒன்றே அல்லவா? உலகெங்கும் பாரபட்சமின்றி வாழ்நாள் முழுவதும் தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பது அவசியம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஆகவே தாய்மொழி கல்வியை ஒவ்வொரு மலேசியனுக்கும் கல்வி பயில உதவுவது மலேசிய அரசாங்கத்தின் சர்வதேச கடமை என்றுதான் நான் கூறுவேன். சட்டத்தின் இரண்டாவது ஆதாரம் மலேசிய அரசியலமைப்பு ஆகும். அதாவது ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆவணம். இந்த சட்டத்தின் மூன்று விதிகளை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக 5வது பிரிவு. 5வது பிரிவின் கீழ் சுய சுதந்திரத்திற்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நபரின் செயல்கள் சட்டப்பூர்வமாக இருக்கும் வரை அவர் விரும்பியதை செய்யலாம். இரண்டாவதாக 8வது பிரிவின் கீழே ஒவ்வொரு நபருக்கும் சமத்துவ உரிமை உண்டு. த ரைட் ஆஃப் ஈக்வாலிட்டி அண்ட் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் இன் த லா. எனவே ஒருவர் பள்ளியில் தனது சொந்த மொழியை படிக்க விரும்பினால் அவர் அதை செய்வதை யாராலும் தடுக்க இயலாது. 3வதாக 12வது பிரிவின் கீழ் ஒரு நபர் எந்த இனத்தையோ மதத்தையோ சார்ந்தவராக இருந்தாலும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிக்கு செல்ல அரசு அனுமதிக்க வேண்டும். அது உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்க பள்ளிகள் இந்த அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும், அதன் கடமை. இதை அரசியலமைப்பு சட்டம் என்ற ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் கோருகின்றது. 12வது பிரிவின் கீழ்பிரிவு 2ன் கீழ் ஒவ்வொரு மத குழுவும் கூட தத்தம் சொந்த மத பள்ளிகளை நடத்த உரிமை உண்டு. சட்டத்தின் 3வது ஆதாரம் என்னவென்றால் மலேசிய நாடாளுமன்றம் பிறப்பித்த கல்வி சட்டமாகும். இதை கல்வி சட்டம் 996 என்று அழைக்கப்படுகிறது. 996க்கு முன்னாலே அதை கல்வி ஆணை 1952 என்று வழங்கி வந்தது. அதை பிறகு பார்ப்போம். 1996 கல்வி சட்டத்தின் 2வது பிரிவின் கீழ் தேசிய வகை பள்ளிகள் நிறுவ சட்டம் அனுமதித்திருக்கின்றது. தேசிய வகை பள்ளிகள் என்றால் என்ன? ஒரு பள்ளியை
தேசிய வகை பள்ளி என்று அழைத்தால் அது அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளி என்று பொருள்படும். அத்தகைய பள்ளிகள் சீன அல்லது தமிழ் மொழிகளில் பிரதான கற்கும் மொழியாக பயன்படுத்த சட்டம் அனுமதிக்கின்றது. சரி, மூன்று சட்ட ஆதாரங்களை நாம் ஆராய்ந்தோம். இப்பொழுது ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று புள்ளியை பார்ப்போம். ஒரு நீண்ட கதையை நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன் காலத்தின் நிமித்தத்தினால். 1950களில் அதற்கு முற்பகுதியில் இன்னும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த மலையா கூட்டமைப்பு, த ஃபெடரேஷன் ஆஃப் மலையா, தாய்மொழி பள்ளிகளை எவ்வாறு உருவாக்குவது என்பது குறித்து ஆய்வு செய்ய மூன்று வெவ்வேறு குழுக்களை பணித்தது. 1951 பான்ஸ் கமிட்டி என்று சொல்லக்கூடிய செயற்குழு அரசுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தது. அனைத்து சமூகங்களையும் சேர்ந்த 20 உறுப்பினர்களை கொண்ட இந்த செயற்குழு அப்போதைய கல்வி இயக்குநராக இருந்த எல்டி விட்ஃபீல்டு என்பவரின் தலைமையில் செயல்பட்டது. இது முக்கியமாக மலாய் சமூகத்தின் கல்வி மேம்பாட்டில் கவனம் செலுத்தியது. ஒவ்வொரு குழந்தையின் ஆரம்ப கல்வி தன் சொந்த மொழியில் இருக்குதல் இருக்க வேண்டும் என்று அந்த செயற்குழு பரிந்துரைத்தது. ஆனால் ஆங்கிலேயர்கள் ஒரு தேசிய கல்வி முறையை முன்மொழிந்தார்கள். அவர்கள் தேசிய பள்ளிகளில் ஆங்கிலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தார்கள். இவை அனைத்தையும் மீறி தாய்மொழி பள்ளிகளுக்கு குறிப்பாக சீன இனத்தவராகவோ அல்லது இந்தியராகவோ இருந்த மலாயா குடிமக்களுக்கு குறைவான வாய்ப்புகள் இருந்தன. எனவே ஜூலை 1951 ஃபென்வூ கமிட்டி என்று அழைக்கப்படும் ஒரு குழு அப்போதைய மத்திய சட்டசபைக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தது. அந்த அறிக்கை மலாய், சீனம் மற்றும் தமிழ் ஆகிய மும்மொழிகளில் பள்ளிகளை அமைக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. 1952 ரசாக் என்றால் உங்களுக்கு யார் என்று தெரியும் அல்லவா? ரசாக் செயற்குழு மும்மொழி பள்ளிகளை எவ்வாறு நடைமுறைக்கு கொண்டு வருவது என்று ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தது. ரசாக் செயற்குழு 1952 கல்வி ஆணை வரையையும் உருவாக்கிய உதவியது. இந்த சட்டம் நேரடியாக உள்ளூர் தாய்மொழி பள்ளிகளை நிறுவ அனுமதித்தது. அங்கிருந்து நாம் அரசியலமைப்பு சட்டம் அதாவது ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் மற்றும் எடுகேஷன் ஆக்ட் 1996 என்ற கல்வி சட்டத்துக்கு வருவோம். இந்த இரண்டு சட்டங்களும் மலேசியாவில் தமிழ் மொழி பள்ளிகளை நிறுவ அனுமதிக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மலேசியாவில் தாய்மொழி பள்ளிகளை மூட வேண்டும் என்று அங்கலாய்ப்பது சற்றும் சரியல்ல என்றுதான் எனது கருத்து. இது அடிப்படை உரிமைகளை மறுப்பது மட்டுமல்லாமல் சட்டத்துக்கு புறம்பாகவும் வரலாற்று சார்ந்த ஆவணங்களுக்கு எதிராகவும் உள்ளது என்று நான் கருதுகின்றேன். இது என் சொந்த கருத்து. வணக்கம், நன்றி.